நியூஸ் சம்பந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சி. கிறிஸ்துமஸ் இதுமா அவங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். எங்கடா சென்னையில் வந்து கிறிஸ்மஸ் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காலேஜில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிலையும் முக்கியமாக வந்து சென்னை அடையாறில் இருக்கிற எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டு இருக்கு. வாங்க இதுக்கிடையில் போய் அறிவு குழந்தை நிகழ்ச்சியை மக்களை கட்டுவோம். வாங்க. சாப்பாடு இங்கிலீஷ் தமிழ் கலந்து ஒரு வரி சொல்லுவேன், அதை நீங்க சுத்த தமிழ்ல சொல்லணும், சரியா? சோ உங்களுக்கான அந்த வரி என்னன்னா, டூத் பேஸ்ட் பின்னாடி ரெட் மார்க் இருந்தா நேச்சுரலும் கெமிக்கலும் கலந்துருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நீங்க சுத்த தமிழ்ல சொல்லணும். மத்திய சாப்பாடு கூட கிடைக்காது, ஆன்சர் சொல்லி கொடுத்தா. பசை பின்னாடி சிவப்பு பின்னால் இருப்பது சிவப்பு. பர்பஸை பின்னால் சிவப்பு மார்க் இருந்தால் சிவப்பு. பர்பஸை பின்னால் சிவப்பு குறிப்பு இருந்தால் அது இயற்கையும் ரசாயனமும் கலந்து இருக்கு. ஏதோ குறிப்புன்னீங்களே, அது என்ன குறிப்பு? சமையல் குறிப்பா? இல்ல, குறிப்புனா ஒரு என்னது, யார் சொல்லிருக்க மாட்டாங்க. மார்க்னா என்ன? மார்க்னா குறியா? குறிப்பு ஏதோ ஒண்ணு. நீ அடிச்சுக்கிற ஈ வருது அதான். பே சொல்லுங்க. அனிதா. அனிதா சொல்லுங்க. அனிதா, நீ சும்மா தான் வச்சிருக்க கூட? ஆமாமா, நான் கூட ஒண்ணு வாங்கி போடணும்னு நினைச்சேன், உள்ள எனக்கு ஒண்ணு குடுத்துருச்சு. பத்துமான்னு தெரியல பாஸ். அரவிந்த், இது எப்படி இருக்கு? நம்ம கொஸ்டினுக்கு போயிரலாம். சிம்முக்கு போன சாண்டா கிளாஸ் மாதிரியே இருக்கு நீ. சுசித்ரா. சுசித்ரா ரைட். பாடுவீங்களா? ஓரளவுக்கு. என்ன ஏதோ ஒரு பாட்டு பாடு. Walking with the Lord, we are walking in the morning. Lift up your hearts for you're walking with God. Singing to the Lord, we are singing in the sunshine. Lift up your hearts for you're singing to God. பின்னால் இருக்கும் சிவப்பு கட்டம் குறிப்பிடுவது என்னவென்றால் இயற்கையும் ரசாயன பொருட்களையும் கொண்டுள்ளது என்பதற்கு. ரெண்டு மார்க் கேட்டா அஞ்சு மார்க் ஆன்சர் எழுது. எழுதி விட்டாயே, மிக்க நன்றி. இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறாங்கன்னு தான் நான் கிளாஸுக்கே போகாம கிரவுண்ட்ல சுத்திட்டு இருக்கேன். வெளியில இருந்தேன், இங்க கூட்டிட்டு வந்து மறுபடியும் க்வெஸ்சன் கேட்டு கொள்றீங்களே. ஷிஃப்ட் 2 ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி. என்ன என்ன என்ன? ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி. ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி எந்த விதமான ஸ்போர்ட்ஸ்? பாக்ஸர். ஏய், அப்ப உன் பேர் மதி? அசலே மதி. என்ன, எந்த லெவல் வரைக்கும் பாக்ஸிங் போயிருக்கீங்க? பாக்ஸிங் ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கேன். ஃபென்சிங்கோ ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கேன். அப்படியா? சரி. அக்ஷயா. அக்ஷயா, நீ சும்மா இருந்தால் இது சும்மா இருக்க மாட்டீங்க. பட்டுறக்கும் பசையின் உரையின் பின்னால் வச்சுட்டு பாருங்க ட்விஸ்ட். முதல்ல இருந்து வருமா? பட்டுறக்கும் பசையின் உரை பின்னால் சிகப்பு குறியீடு இருப்பதற்கான காரணம் அந்த பற்பசையில் ரசாயனமும். வருங்காலத்துல அரசியல்வாதியா வரைக்கும் எல்லா தகுதியும் இருக்கு. நடுவரவர்களே, நான் உன்னை மட்டும் கேட்டுக்கிட்டு கழுவிப்பட்டிருக்கிறேன். எதிர்கட்சி நேர சொல்றான் பற்பசை பற்பசைன்னு, அது உண்மை? பத்திருக்கும் பசை, அது அந்த கை அப்படி போச்சு பாத்தீங்களா? மீண்டும் இரண்டாவது சுற்றிலே சந்திப்பேன் என்று வாய்ப்பளித்து மிக்க நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே வந்து அவங்க அவங்க ஆன்சர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்?
என்னன்னா, டூத்பேஸ்ட் பின்னாடி ரெட் மார்க் இருந்தா கெமிக்கலும் நேச்சுரலும் கலந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சுத்த தமிழ்ல பற்பசையின் பின்னால் சிவப்புக்குறி இருந்தால் இயற்கையும் ரசாயனமும் கலந்திருக்கிறது என்று அர்த்தம். பச்சை குறி இருந்தால் இயற்கை, கருப்புக்குறி இருந்தால் முழுக்கவே ரசாயனம், நீலக்குறி இருந்தால் இயற்கையும் மருந்தும் கலந்தது என்று அர்த்தம். முதல்ல கிறிஸ்மஸ் எதுமா சூப்பரான காலேஜுக்கு வந்திருக்கோம் என்னமா? ஆமா, அதுவும் கேர்ள்ஸ். எப்பவுமே கேர்ள்ஸ் இருந்தாவே அந்த இடம் கலகலப்பாவும் ஹாப்பியாவும் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, கலகலப்பா ஹாப்பியா தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஆமா, ரொம்ப ஜாலியாவும் இருக்க போகுது. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிற மாதிரி இதுக்கு அமட்டும். நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. நிஜமாவே மொபைல் இல்லையா? மொபைல் இல்லைன்ற இயக்கம் உனக்கு இருக்கின்றதா? அது அப்படியே பழகிருச்சு. என்ன பழகிருச்சு? யூஸ் பண்ணாம. ஏன்னா அவ்வையார் காலத்துல இருந்தா நீங்க வளர்ந்தீங்க, அந்த காலத்துல இருந்து அப்படியே பழகிருச்சு. மொபைல் கண்டுபிடிச்சா 10 வருஷம் தானே ஆச்சு. சரி, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? அப்படி சொல்லு. புரியுதா சரண்யா? புரியுது புரியுது. யார் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு டாப் அப் பண்ணிட்டு இருக்கவே இருக்கு சரண்யா. ஏ, மொபைல் எடுத்து ஆன் பண்ணிட்டு பண்ணிட்டு அப்படின்னு முடிச்சேன். ஸோ எதுக்காக இவ்வளவு நேரம் மொபைலை பத்தி சம்பந்தம் இல்லாம பேசி உங்களை மாட்டிக்கிட்டு இருக்கேன் சரண்யா? ஸோ நான் இன்னைக்கு மொபைல் சம்பந்தப்பட்ட ஒரு க்வெஸ்சன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் கலந்த ஒரு வரி சொல்லுவேன். அந்த வரியை நீங்க சுத்த தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லணும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கான அந்த வரி என்னன்னா, மொபைலில் பேட்டரி தீந்துடுச்சு, ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணு. அவ்வளோதான், 4 வார்த்தை இருக்கு இதில். நம்ம டார்கெட் அவங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறோம். நந்தினி மகாலட்சுமி, கைபேசியில் சார்ஜுக்கு என்ன தெரியல? சார்ஜுக்கு என்னன்னு தெரியல. நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க, கோடிட்டு இடங்களை நிரப்புங்க. அப்புறம் சார், நான் செல்லே யூஸ் பண்றது இல்ல சார். செல்லுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ் யூஸ் பண்றலமா? இப்ப அமெரிக்கா பத்தி, அமெரிக்கா தெரியுமான்னு கேட்டா நான் அமெரிக்கா போனதே இல்ல சார். கைபேசியில் மின்சாரம் இல்லாததால் சபாஸ் அலை தொடர்பை நிறுத்தவும். அப்படி போடு, ஏன்னா மரம் விழுந்து கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அதனால வந்து ஏமா, எனக்கு ஒரு சின்ன டவுட்மா, மொபைல் வந்து எலக்ட்ரிசிட்டியில வேலை செய்தா பேட்டரி கரண்ட்ல வேலை செய்தா? பேட்டரி கரண்ட்ல வேலை செய்யும். ஆனா நீங்க மின்சாரம்னு சொன்ன மாதிரி இருக்கு. பேட்டரி மின்சாரம் இருந்தா தான வேலை பாக்கும். எப்படி? புது கண்டுபிடிப்பு. உங்களுக்கு ஏதா புரியதா இல்ல? எனக்கு புரியல, நான் கேக்குறேன். இப்ப பேட்டரினா வந்து மின்சாரம் அப்படியா? அப்ப கரண்ட்க்கு ரெண்டு ஒண்ணு தான். பேட்டரி தெரியல. பேட்டரி தெரியல. ஓகே. தொலைபேசியில் கால் பண்ணி சாயங்காலம் பேசு. நான் வந்து நாளை காலேஜ் லீவுன்னு சொல்லி. இப்பல்லாம் தொலைபேசியே எந்த வீட்லயும் இல்லையே. கைபேசியில் லாவண்யா, இது மட்டும் விஷயம் சொல்லுங்களேன், தொலைபேசிக்கும் கைபேசிக்கும் என்ன டிஃபரண்ட்? தொலைபேசினா தொலைல இருந்து பேசுறாங்க, கைபேசி இல்ல. சொன்ன பதிலே அப்படிதான் இருக்கு. தொலைபேசினா தொலைல இருந்து பேசுறாங்களா, கைபேசினா கையில இருந்து பேசுறாங்களா? கையில இருந்து எப்படிமா பேச முடியும்? கையில போன் இருக்கல சார். வாயில இருந்தானே பேசுறாங்க. கையில வச்சா தானே உங்களுக்கு கேக்கும். எப்படி போட்டு நாங்க பேசுவோமே? இதுக்கு மட்டும் எப்படி சண்டை போடுற? கைபேசியில் அது வரைக்கும் தானே தெரியுது. ஏமா, நீ ஆரம்பிச்சு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம், அது வரைக்கும் தான் தெரியும். நீ கைபேசியில நின்னுட்ட. மொபைல்ல பேட்டரியே இல்லைனா எப்படினா போன் ஆன் ஆகும்? அது மாதிரி அடுத்த கேள்வி டைரக்டர் அப்புறம் கேட்பணுமா? நீ தமிழ்ல சொல்லிரு, அதுக்கப்புறம் அவரை கேட்பணுமா? தொலைபேசியில் கைபேசியில் சார்ஜ் இல்லாதால ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிட்டு. மொமதி, உன்னை நம்பித்தான் இந்த செக்மெண்ட்டே இருக்கு. நல்லா மனசை தேத்திக்க, நல்லா லாங் பிரீத் எடுத்துக்க. ஓகே. கைபேசியில் மின்னாற்றலால் என் கருவி இல்லாத. நான் அப்படி சுத்தினா, நீ இப்படி சுத்தணும், இப்படி சுத்தின, என்னமா மின் ஆற்றலால் இயங்கும் கருவி, அதாவது பேட்டரி சார்ஜ் பண்ணுவோம்ல. சூப்பர். ஸோ அதனால மின் ஆற்றலால் இயங்கும் கருவி இல்லாததால் பதட்டப்படாதீங்க சரண்யா. வரும். ஹாட்னா என்ன, ஸ்பாட்னா என்ன? ஹாட்னா சூடு, ஸ்பாட்னா இடம். இடம், ஆமா, சூடான இடம். புரியுதா உங்களுக்கு? அலைவரிசையை நிறுத்திக்கொள்ளவும்.
அலைவரிசை நிறுத்திக் கொள்ளும். இந்த பெரிய கூட்டத்திலேயே சரண்யா அவர்கள் தான் மிகப்பெரிய மொபைல் வச்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான உங்களுக்கு நெட் இல்லனா வேற ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கியா? இல்ல, இது வரைக்கும் யார்கிட்டயும் வாங்கி யூஸ் பண்ணி. எவ்வளவு பம்பி பேசுது பா, என்கிட்டதான் சரி எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவல? ஹாட்ஸ்பாட்னா என்ன நீ கரெக்டா சொல்லு. நீ ஹாட்ஸ்பாட்டுக்கு தமிழ்ல சொல்ல வேணா, ஹாட்ஸ்பாட்னா என்ன அப்படின்றத தமிழ்ல சொல்லிரு. என்கிட்ட இருக்க நெட்டு இணையம், என்கிட்ட இருக்க இணைய தளத்தை என் தோழிகள் பகிர்ந்து கொள்வார்கள். கரெக்டா கிட்டத்தட்ட ஆன்சர் கிட்ட வந்துட்டேன். உண்மையான பதில் என்ன? அதுக்கான ஆன்சர் என்ன, அதாவது நான் கேட்ட க்வெஸ்டியன் என்னன்னா, மொபைல்ல பேட்டரி தீந்துடுச்சு, ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணு. இதுக்கு வந்து சரியான சுத்த தமிழ்ல என்ன அப்படின்னா, அலைபேசியில் மின்கலம் தீர்ந்து விட்டது, பகிரலையை அணைத்து வை. சபாஷ். ஹாட்ஸ்பாட்னா பகிரலை, பேட்டரினா மின்கலம். தெரிந்து விட்டதா? மின் ஆற்றலை செய்யும் கருவின்னு இத்தனை செஞ்சு பேட்டரி எவ்வளவு பெருசா உருவாக்குனது யாரு? சோ வந்து நம்மளுடைய அந்த வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்தாட்டியும் அதுக்கு இதுதான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இட்லி சாப்பிட வேணாம், இட்லி எப்படி செய்யறாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாலு பின்ன யூஸ் ஆகும். நீங்க கண்டிப்பா ஒரு நாலு பேருக்கு சொல்லுவீங்கல்ல என்ன இட்லியவா? ஆன்சர் ஆன்சர். இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். சரி. அந்த வார்த்தை எதனால வந்தது, அதோட வரலாறு, எதுக்காக அந்த பேர் வந்திருக்கோ அப்படிங்கறத நீங்க யோசிச்சு சொல்லணும். நிறைய கற்பனை திறன் உங்களுக்கு இருக்கிறதா? அதெல்லாம் இல்ல. ஏன்னா கேள்வி கேட்டவனே நான் ஆன்சர் சொன்னா என்ன சொன்னா? ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அப்படின்னா என்ன அத முத சொல்லு. சூர்பனகை என்றால் என்ன? முன்னாடி வச்சு சொன்ன, அது ஒரு வகையான நகை. வகையான நகை அங்கே இப்ப தோடுனா இங்க போடுவாங்க. சூர்ப நகைன்றது கால்ல இருந்து கை வரைக்கும் போடுவாங்க. ஓ, ஃபுல்லா இப்படி போட்டு நடப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நகை போட்டு இப்படி தான் நடக்கும். ராமநாதன் படத்துல வர அந்த பூதத்தை சொல்ற மாதிரியே சொல்ற. அது எங்க இங்க கிடைக்குமா? இங்க கிடைக்காது. அது only made in China. China? சைனால நகையே போட மாட்டாங்கமா? ஓ சரி, அங்க போட்டா சூர்ப நகை தான். ஏதாவது குறுக்கு சந்தில இருக்கும். சைனா முதல் குறுக்கு சந்து வரை விற்கப்படும் ஒரே நகை சூர்ப நகை. நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? எத்தனை டஜன் வாங்கிருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. எதுக்கு? சைனா போறதுக்கு. ஓ, சைனா போய். இங்க எல்லாம் கிடைக்காது. இங்க கிடைக்காது. சைனா போய் தான் வாங்க. ஏய், என்ன நீ கலர் கலரா விடுற ரீல்? அவர் ஒரு சின்ன பையங்கறனால நீ கலர் கலரா ரீல் விடுற. இத ப்ரோமோல போடுங்கங்க. என்ன நீ இங்க வாங்கி வாங்கி வாசு. நித்யா, உங்களுக்கு என்ன டவுட்? நான் சின்ன பையன்றதுல. சின்ன பையனா பாக்க சின்ன பையன் சொல்லலாம். இவ்வளவு பெரிய பையனா பாத்து சின்ன பையன் சொல்லலாம்? சரண்யாவோட தங்கச்சி இந்த பிள்ளைனு சொல்லிச்சு, அத நம்பனியல நீ? அத கூட நம்பலாம். இங்க ஒயிட் ஒயிட்டா இருக்கு. என்ன சொல்ல வரோம்? போய் போ. சூப்பர் நகை என்றால் என்ன சொல்லு பாப்பா. வாய் தர. அத சூப்பர் நகைனா நகை அவ்வளவுதான். என்ன நகை? சூப்பர் நகைன்னு வந்து ஒரு நகைன்னு சொல்லுவாங்க. அது வந்து மோர் ஓவர் வந்து இந்தியாலே நகை வந்து ஃபுல்லா ஆரம்மா மேல அந்த கல்யாணத்துக்கு போறதுதான் வந்து சூப்பர் நகைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் செட். புன்னகையில நிறைய வகை இருக்குல, அதுல ஒன்னு சூப்பர் நகை. புன்னகையில இது நகையில முடியுது, அது நகையிலும். ஆஹாஹா, என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு. எத்தனை வகை நகை இருக்கிறது? புன்னகை, சூப்பர் நகை, சூப்பர் நகை, அழுகை, அழுகை, தொழுகை, தொழுகை, போட்டு விடு, வலது கை, இடது கை. இது எப்படிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஓலைச்சுவடிகள். என் அறிவு என்ன? என்னோட ஆறாம் அறிவுல முளைச்சுது. ஆறாவது அறிவு. அது யாராவது அறிவா? சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறோம். ஓகேவா? சூர்ப நகைன்றது ஒரு நகை இல்ல. மகாபாரத்ல ஒரு வில்லி. அவங்க ஒரு வில்லி, அவங்க ராமாயணத்துல வருவாங்க. நேம்க்கு மீனிங் எல்லாம் இன்னும் யாரும் சொல்லி தரல. அவங்க வில்லி சூர்ப நகைன்றவங்க எமதர்மனோட தங்கச்சி. இது அவருக்கு தெரியுமா? தங்கச்சி. இவர் வந்து ராமர் மேல வந்து ஆசைப்படுவாரு. அப்ப என்ன பொண்ணு? அவங்க எமதர்மனோட தங்கச்சி. யோகேஸ்வரி சண்டை போடு. ராமன் வந்து மூக்க வெட்ட மாட்டாரு.
இவ ராமனும் லட்சுமணனும் சீதையும் மூணு பேர் காட்டுல இருக்கும் போது இவ வந்து சொல்லுவா எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இதை வந்து லட்சுமணன் கிட்ட போய் சொல்ல சொல்லுவா. லட்சுமணன் சொல்லும் போது அவ மூக்க லட்சுமணன் வெட்டிடுவா. அதனால அவ கோவப்பட்டு அவளோட லங்காவில போய் அவ ராவண அண்ணன் கிட்ட போய் சொல்லுவா. இந்த மாதிரி வந்து அண்ணன் கிட்டயா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. நானும் ராமாயணம் பாத்திருக்கேன். இவங்க மூணு பேரும் சேர்ந்து புது ராமாயணம் கிரியேட் பண்றாங்க. பழைய படம் புதுசா எடுக்கிறாங்கல்ல. புது புது வெர்ஷன் எடுக்கிறாங்கல்ல. சிங்கம் மொத்தம் 1, 2, 3 நிறைய எடுக்கிறீங்க. அரண்மனை 1, 2 எடுக்கிறீங்களா? அது மாதிரி வந்து புது வெர்ஷன். சரி, இப்ப முக்கியமான கேள்வி என்ன? எதுக்காக இது கேட்டோம்னா, அந்த சூர்ப நகை அப்படின்ற பேர் வந்து எதனால வந்தது அப்படின்னு. அவங்க சூப்பரா இருந்திருப்பாங்க, அதனால அந்த காலத்துல அவங்க சூர்ப நகைன்னு பேர் வச்சு. பாத்திருக்கீங்க? நான் பார்த்தது இல்ல. என்ன நம்பிக்கையில சூப்பரா? நான் ஒரே ஒரு வாட்டி ஹிந்தி சீரியல் பாத்திருக்கேன். அதுல அவங்க சூப்பரா இருந்தாங்க. ஆனா ஹிந்தி சீரியல் எல்லாருமே சூப்பரா தான் இருக்கும். அதனால தான் அவங்க பேர் சூப்பர் நகை வச்சிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வச்சிருப்பாங்க. அப்பா அம்மா வச்சனால தான் பேர் வந்தது. அந்த பேர் எதனால வந்தது? நீ சொன்ன ஆன்சர்ல ஒரு மனுஷன், பெரிய மனுஷன் அப்படி திரும்பி நிக்கிறாரு பாருமா. சூர்பனவன் அப்பா அம்மா வச்சாங்களா? அப்புறம் ரோட்ல போறவன வச்சிருப்போமா? உங்க பேர் அரவிந்த் வச்சிருக்கீங்களா, அது மீனிங் எங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரிதான் எல்லாமே, எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கும் தெரியாது. அவங்க வீட்டுல சூங்கிற பேர்ல நேம் வைக்க சொல்லிருப்பாங்க. புரிஞ்சாருங்க. ஒரு குழந்தை பிறந்தவனே வந்து இந்த எழுத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, ராமாயணத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் ஜோசியத்தை தூக்கி போயிருக்காங்க. சா சு சே அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி வந்து சூப்பராக வேற அந்த பொண்ணு இருந்திருக்கு. அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு அந்த அம்மா பேர் போயிருச்சு. ஒன்னே என்கரேஜிங் தான் நான் பண்ணுவேன். எனக்கு மற்றபடி ஆன்சர் தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன். பேர் சொல்லுங்க. ஜலல் தேவ பாக்கியம். ஈஸியான பேரே சொன்னா புரிய மாட்டேன். என் பேர் சொன்னா புரிஞ்சிடுமா? சூர்பனகை நீ சொல்லிருமா ஈஸியான பேரு? என் பேருக்கே ஆன்சர் தெரியல. அவங்க பேரு கேட்டா கேட்டிருக்கியா? வீட்டுல எல்லாரும் என்ன கேக்குறாங்க. எங்க பேர் யார் வச்சாங்க தெரியல. நான் கேட்டதுக்கு தெரியலதான் அவங்களும் சொன்னாங்க. நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. போயிட்டு நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா வந்து அவங்க கன்சீவா இருக்கும் போது சூப் குடிச்சுனே இருந்திருப்பாங்க. டக்குன்னு அந்த சூப்பர் நகை பிறந்துட்டாங்க போல. அதனால சூப்பு குடிக்கும் போதே பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு சூப்பு நகைன்னு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா பேர் நகை, அவங்க அம்மா நெய் நகை போட்டிருந்ததுனால சூப்பு நகை வச்சிட்டாங்க. ராமாயணத்துல சூப்பு இருந்ததும் நகை போட்டிருந்ததும் இப்பதான் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த பொண்ணு சூப்பரா இருந்துச்சுன்ற விஷயமும் நீங்க இப்பதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ சூர்பனகைன்ற பெயரோட வரலாறு என்ன பார்க்கலாம். சூர்பனகை, சூர்பம் என்றால் முரம், நகை என்பது நகா என்ற நகத்தை குறிக்கும். சூர்பனகா அல்லது சூர்பனகை என்றால் முரம் போன்ற நகங்களை உடையவள் என்று அர்த்தம். நகமே முரம் போல் இருந்தால் அவள் எத்தனை பெரிய அரக்கியாக இருப்பாள்! நகை வந்து நம்மளுக்கெல்லாம் இப்பதானே வளருது. அவங்க குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு எப்படி அவ்வளவு பெருசா நகை வளரும் தெரியும். நல்ல குவஸ்டின். வந்து ஒரு 5 பேரை கொண்ட டீம் வச்சு நாங்க ஆராய்ஞ்சு அடுத்த டைம் வந்து சொல்றோம். சூர்ப நகையோட வரலாறு தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ? உன் பேர் என்ன? பிரியங்கான்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எல்லாரும் பிரியமா இருப்பேன். இப்ப நான் கேக்குறேன், நீ பிறக்கும் போதே பிரியமா இருந்தா? ஆமா, கிட்ட இருந்து நான் ஐட்டம் போக மாட்டேன். ஆமா, பிறந்த நர்சுகிட்டே இருந்துச்சு, அதனால பிரியமா இருந்தா. We from Dr. MJR Janaki College, Adyar. Wish you all a Merry Christmas and a prosperous New Year. Super, super, super. Say, unga super ah oru paattu padi aarambichaanga. Adukku oru megaperiya kai thattu irundhuchu. Sarva, sarva. Sudhi kammiya irundhuchu. Yay! ஸோ அரவிந்த், இப்போ நம்ம வார்த்தையும் வரலாறும் செக்மெண்ட்டில் இருக்கோம். இந்த வார்த்தையும் வரலாறும் செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையோட வரலாறு, அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா? உங்களுக்கான வார்த்தை என்னன்னா கணவன். ஆஹா, ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தை ஏன் வந்திருக்கும் அப்படின்னு அப்படியே உங்கள் மூளைக்குள்ளெல்லாம் தட்டி விட்டு ஆன்சரா சொல்லுங்க பாப்பா. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் நிவேதா. நிவேதா, சொல்லுங்க. நிவேதா, கணவன் என்ற பேருக்கு காரணம் என்னவா இருக்கும்? மனைவியும் இருந்தனால கணவன் ஒண்ணுதா? மனைவியின் ஏன் பேர் வந்துச்சு? கணவன் இருந்துச்சுல, கல்யாணம் ஆயிட்டனால மனைவி ஆயிடுச்சு, அதனால கணவன் வந்துருச்சு. கணவன்ற அந்த பேர் ஏன் இதனால வந்திருக்கும்? ஒருவேளை ஒருவேளை அவங்க கனவுலே இருப்பாங்களோ, அதனால கணவன்.
கணவன்கள் எல்லாம் கணவளே இருக்காங்க. கணவன் என்றால் என்ன? அந்த காலத்துலலாம் கல்யாணம் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வண்டியிலாம் கூட்டு போவாங்கல்ல, அப்போ வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கவங்களாம் வேனில் கூட்டு போவாங்க. ஸோ வந்து வேனில் கூட்டு போகிறதுனால கணவன் வேன். வேனில் வந்தனால ஒரு கார் லாரின்னு வந்துருந்துச்சுன்னா கண கார் கண லாரி அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். நல்ல விஷயம் தான். அவர் கல்யாணம்ன்றப்ப வேனுகள்ல வந்துட்டு போவாங்கல்ல, இது எந்த எப்படி பிரியா அவங்களால யோசிக்க முடிஞ்சு? அது அப்படியே தானா வந்துடுச்சு. தானா வருதா? இதை தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணிக்க, இது ரொம்ப எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. எல்லையை மீறி போயிட்டு இருக்காமா? கண் அவன், அதனால கணவன். எப்படி எப்படி எப்படி? இல்ல, எங்களோட கண் அவங்க தான், அதனால கண் அவன். எப்படி கட் பண்ணிருக்க? கணவன் பேசிக்கலி ட்ரீம், ட்ரீம் யூ கனெக்ட் இன்டு ஹஸ்பண்ட். அது கனவு. நோ, என்னோட கனெக்டிவிட்டி பத்தி கணவன் ட்ரீம் ஹஸ்பண்ட் அப்படிதான். அப்படியே சரி. பீகாரில என்னது? பீகாரில யூ கால் இட் அஸ் பதி ஹஸ்பண்ட். பதியா? பதி அப்படினா என்ன? பதி பதி கிச்சா பே சொல்லுங்க. மலர் மலர் சொல்லுங்க. ஐ மலர் மலரே. நீங்க கோர செக்ஷன் தான அடிக்க நிரூபிப்பீங்க. சொல்லுங்க மலர். ஒரு குடும்பத்தை ஸ்ட்ராங்கா தூக்கி நிறுத்த வைக்கணும், அதனால அவங்க பேர் கணவன். இல்ல, ஸ்ட்ராங்கா நிப்பாட்டுறதுக்கும் கணவனுக்கு சம்பந்தமே இல்லையே. அவங்க தான் ஃபர்ஸ்ட், அதுல பேஸ் வேணும் இல்ல, பேஸ்மென்ட். இது வந்து அவங்களுடைய கரெக்டர், அவங்களுடைய வொர்க் ஆஃப் நேச்சர். கணவன்னா அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தை. இப்போ வந்து வைஃப்லாம் கனவு உலகத்திலே இருப்பாங்க, அவங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட நினைச்சு. சோ அதனால கணவன் பேர் வந்து. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் எங்களுக்கு கனவு காணுறது, நேரில் தான் வந்துட்டாங்களே. அப்பயே கனவு காணுவாங்களே அவங்க வந்து. சார், இந்த மனுஷன் நல்லது பண்ண மாட்டானா, நாலு காத்து ரெண்டு ஃப்ரிட்ஜு வாங்கி போட மாட்டானா, ஒரு பெரிய வீடை வாங்கி கொடுக்க மாட்டானா அப்படின்னு கனவுலேயே இருப்பான். மலரு பொன் மாலதி. சொல்லுங்க பொன் மாலதி. அடுத்த அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். இங்க பாரு, எங்க எல்லாத்தையும் அழுக வச்சு டிஆர்பி வாங்கலாம்னு நினைக்காத, கேட்ட கேள்வியே வேற. இல்ல, இப்ப வைஃப் என்ன சொல்றாங்க, அடுத்த அம்மான்றாங்க, அப்ப அவங்களும் அடுத்த அப்பா தானே இருப்பாங்க. சொன்ன பதில் சூப்பர் பதில்மா. கணவன் யாருன்னு கேக்கல, கணவன் ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டோம். மகாலட்சுமி. அப்புறம் ஏமா நாகினிங்கிறாங்க? அவ இப்ப வச்சிருக்கா புதுசா. சரிம்மா, இப்ப முளைச்ச நாகினி பதில சொல்லு. இப்ப வந்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவரை தான் பாத்தாகணும், வேற யாரையும் பார்க்க முடியாது. சோ லைஃப் ஃபுல்லா பாத்துட்டே இருக்கணும், அதனால கணவன். இதுல உன் கவலை என்னன்னு எனக்கு புரியலையே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சொல்லவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புரிஞ்சுக்கணும், மனைவியோட கல்வன், சோ அதனால கணவன். ஓ, மண் மண்ணு முடியுது. என்னால ஒரு சிங்க் மியூச்சுவல், எப்பவுமே ஒரு மியூச்சுவல் இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள. சோ அதனால பேர்ல கூட ஒரு மியூச்சுவல் இருக்கணும். சஜனா, இந்த கணவன்ற வேர்டுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கும் நீ ஒரே ஆளே சொல்லு. புரியல. நீ ஒரே ஆள், என்னெல்லாம் ரீசனா இருக்கும் வரிசையா சொல்ல பாப்போம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். மைக் நீயே பிடிச்சுக்க. அவ வந்து பொன்னாட்டியோட மனசை திருடுறாங்க, வின் பண்றாங்க. வின்னுக்கு பாஸ்ட் டென்ஸ் 1, அதனால கணவன். ஒரு ரீசன். அப்புறம் வந்து அதான் கண் அவன், அதனால கணவன். அடடா, இது ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாமா? ரெண்டு, அப்புறம் மூணு. அதுக்கப்புறம் கனவுல வரதுனால, கனவின் நாயகனா வரதுனால கணவன். அநேகமா எனக்கு வீட்டுல இருந்து அடி விழும். He's the only one. He is the only one who can rule us. One man army mari. தெரிஞ்சுங்க, சித்தப்பா நான் ரெண்டு இருக்கலாம், பெரியப்பா நான் மூணு இருக்கலாம், ஆனா கணவன்னா ஒன்னு தான் இருக்க முடியும். சோ அதனால கணவன் அவர்தான் நம்ம கனவுல நம்பர் 1 ஆ வரணும், அதனால கணவன். க ந வாயின் அந்த மாதிரி ஏதாவது பிரிச்சு எழுதுங்க. க ந என்ன, நா ந என்ன, வாய் ந ந இவன என்ன. க கஷ்டப்படுத்துறவங்க. ஆ ந நொச்சு, வ வருத்தம், ச இன் இம்சே, நோ யூஸ். இதே மாதிரி மனைவிக்கும் சொல்லிருமா? மனைவி, அவளுக்கே மனைவின் பேர் வந்துனா மனையில இருக்கிற தலைவி, அதனால மனைவி. ஐயோ, இத கூட குஷினா வச்சிருக்கலாம் போலயே. போதரவன் பாவம் வளர போறே. இல்ல, ஆனா நல்ல கைத்தர குடுங்க. செம, சூப்பர் சூப்பர், பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் பவர்மா. இது எதுவுமே நாங்க பேசி வச்சு எடுக்கல, கேட்ட இடத்துல வந்து வரலன்னு சொன்னேன்னா இதை கூப்பிட்டு வச்சு கேட்டுகிட்டே இருந்தால் இன்னும் வந்து கேட்டுகிட்டே இருந்தால். உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியணும்னா சேனலுக்கு வந்து லெட்டர் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, நாங்கள் இவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறோம். பயங்கரமாக ஆன் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணுறோமா? சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். கணவன்னா கனவு கண்டன் சொல்லுவாங்கல்ல, கண கண்ணன். ஸோ கணவன். கனவு கண்டன் சொல்லுவாங்க, கனவு கண்ணன் கூட சொல்லுவாங்க. கனவு கண்ணன் ஒன்றுங்க, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கனவு கண்ணன் யாரு அப்படி சொல்லிட்டு, அதனால கணவன். கைத்தட்டு. ஆ, கைத்தட்டுங்க எல்லாரும். மேடம் சொன்ன பதிலுக்கு கைதட்டுங்க. ஸோ நம்ம அறிவுமணிகள்லாம் வந்து அறிவுகள் எல்லாம் திறந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டாங்க. ஸோ அந்த கணவன்ற வார்த்தையோட வரலாறு என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். கணவன், உடலின் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் கண் அழும். அதே போல கண் போன்றவனாக புருஷன் விளங்க வேண்டும் என்பதால் கண் அவன் என்பது கணவன் என்று ஆனதாக சிறப்பித்துச் சொல்வார்கள். கண் வழிகாட்டும் என்பதும் ஓர் உட்பொருள்.
சார், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கணவனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஸோ இனி வரும் காலங்களில் உங்களுக்குலாம் இந்த வார்த்தை ரொம்ப தேவைப்படும், உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் தேவைப்படும். தேவைப்படும் போது யாராவது சொன்னாங்கன்னா நாங்கள் எப்படி உங்களை பிடிச்சோமோ அதே மாதிரி பிடிச்சி என்னென்னு தெரியுமான்னு கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் செலவிலுங்க, அவங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஜாலியான ஸ்டூடெண்ட்ஸோட இன்னொரு காலேஜில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, அரவிந்த் மற்றும் Thank you.